அனைவருக்கும் வணக்கம். அழகர் ஆற்றில் இறங்குவதன் பின்னிருக்கும் ஆச்சரிய வரலாறு. கள்ளழகர் ஆலயம் தமிழகத்தின் புகழ்பெற்ற மதுரையில் அமைந்திருக்கும் பகுதியின் பெயர் அழகர் கோவில். இங்கு கோவில் கொண்டிருக்கிறார் கள்ளழகர். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. விஷ்ணு பரமாத்மா இங்கே கள்ளழகர் என்ற பெயரிலும், லட்சுமி தேவி திருமாமகள் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர். திவ்ய பிரபந்தத்தில் இக்கோவிலின் பெருமை போற்றி பாராட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் ஸ்தலமாகும். திராவிட கட்டிடக்கலையில் உச்சமாக திகழ்கிறது இத்தலம். இந்து புராணங்களின்படி சுதப முனிவர் என்கிற மகாமுனி திருமாலின் சோலையில் உள்ள நூபர கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடி கொண்டிருந்தார். எதிர்பாரா விதமாக துர்வாச முனிவரை அவர் கவனிக்காமல் விட்டதன் விளைவாய் கோபமுற்ற துர்வாசர் சுதப முனியை மண்டூகமாக, அதாவது தவளையாவா என சாபமிட்டார். இதனாலேயே இவருக்கு மண்டூக மகரிஷி என்ற பெயரும் உண்டு. இவர் வைகை ஆற்றின் கரையில் மண்டூக வடிவத்திலேயே மகாவிஷ்ணுவை எண்ணி தவம் ஏற்கின்றார். மண்டூக மகரிஷியை சாபத்திலிருந்து மீட்க விஷ்ணு பெருமான் இங்கே அழகராக தோன்றினார் என சொல்லப்படுகிறது. மண்டூக முனிவரை மீட்க விஷ்ணு பெருமான் தேனூர் வழியாக மலைப்பட்டி அங்காநல்லூர் மற்றும் வயலூர் வந்ததாக நம்பிக்கை நிலவுகிறது. திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில், அதாவது 1653 காலகட்டத்தில் மண்டூக மகரிஷியை மீட்கும் விழா வண்டியூர் கிராமத்தில் நடைபெற்று வந்ததாகவும், பின் இந்த நிகழ்வு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. யமதர்மர் இந்த கோவிலின் அழகரை வணங்கி இந்த இடத்திலேயே விஷ்ணு பெருமான் தங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விஸ்வகர்மாவை கொண்டு இந்த கோயிலை கட்டினார் என்கிற குறிப்புகளும் வரலாற்றில் உண்டு. ஒவ்வொரு வருடமும் இங்கு நிகழும் சித்திரை திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம். வரலாற்றின்படி மதுரை மீனாட்சி அம்மையின் உடன் பிறந்த சகோதரர் அழகர். மீனாட்சி அம்மனின் திருமணத்தின் போது கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு மதுரை நகர் நோக்கி வருகிறார். அழகர் கள்ளர் வேடத்தில் வருகை புரிவதால் கள்ளழகர் என அழைக்கப்படுகிறார். இதில் முக்கிய வைபவமே கள்ளழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்கி கடப்பதுதான். அவர் ஆற்றில் இறங்குகின்ற போது தங்கைக்கு திருமணம் முடிந்ததை அறிந்து கருப்பராயர் மண்டபம் திரும்புகிறார். அங்கே 10 அவதாரங்கள் எடுத்து பின் அழகர் கோவில் திரும்புவார். திருப்பதி லட்டினை போல, பழனி பஞ்சாமிர்தத்தை போல இங்கே காணிக்கையாக பெறப்படும் தானியங்களை கொண்டு செய்யப்படும் தோசை பிரசாதம் மிகவும் புகழ்பெற்றது. நன்றி.